நண்பர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். திருவள்ளுவர் வந்து நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். முதல் 10 அதிகாரங்களுக்குள்ளேயே நட்புங்கிற அதிகாரம் வந்துடுது. ரொம்ப 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 அலசி ஆராய்ந்து நட்பை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். 10 திருக்குறளில் நாமளும் நட்பை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போது நட்பு அந்த மாதிரியாக இருக்குது. உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஃப்ரெண்டு. இந்த ஆஃபீஸில் இந்த பதவியில் நீ இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஃப்ரெண்டு. இப்படி ஆதாயத்தை தேடி தான் நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே தவிர, அந்த நட்பு யதார்த்தமாக இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கெட் டுகெதர்ஸ் இப்போ நடக்குது. என்னுடைய ஸ்கூல் பட்டீஸை நான் போய் பார்த்துட்டு வந்தேன், என் காலேஜ் மேட்ஸை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். 20 கழித்து நாங்கள் சந்திச்சுக்கிறோம், 30 கழித்து நாங்கள் சந்திச்சுக்கிறோம், 10 கழித்து நாங்கள் சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை ஒரு ஃபேஸ்புக் குரூப், இந்த மாதிரி கல்லூரி நண்பர்கள், பள்ளி இறுதி வகுப்பில் இருந்த நண்பர்கள்னு அந்த வட்டம் தான் இப்போ கொண்டாடப்படுது. அப்போ நமக்கே தெரியுது, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தின இல்லை ஏற்பட்ட நட்புகள் வந்து எங்கே இருக்குது, எந்த லெவலில் இருக்குது. பால்ய பருவத்தில் எதையுமே எதிர்பார்க்காம நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்குறோம், மதிப்பு கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து நண்பர்களோட நாம் வந்து பேசினோன்னா எங்கேருந்தோ ஒரு புது வேகம், ஒரு புத்துணர்ச்சி வருது. ஒரு கெட் டுகெதர், பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அட்டன் பண்ணிட்டோம்னா என்னமோ இன்னமும் நம்ம ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சின்ன பிள்ளைங்களாக மாறிடுறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த பிற்காலத்தில் ஏற்பட்ட நட்போட பழகும்போது அந்த புத்துணர்ச்சி, அந்த சந்தோஷம் வரதில்லை. ஏன்? நட்புனாலையா? ஆதாயமாக தேடுற நட்பு, ஆதாயம் இருந்தால் நட்பு, அது நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே நட்பு. இங்கே நாம் அந்த நட்புக்காக நம்மளை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய முக பாவனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம செயல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். அங்கே நாம் யதார்த்தமாக இருக்கிறோம். அங்கே நடிக்க தேவையில்லை, ஒரு முகமூடி போட தேவையில்லை. பிற்காலத்தில் நான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வருவேன், இல்லை இவ்வளோ பணம் சம்பாதிப்பேன், இல்லை இவ்வளோ புகழ் அடைவேன் அப்படின்னு எதிர்பார்த்து நட்பு அங்கே ஆகலை. வெறும் கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு கவிதை போல ஒரு நட்பு அது. ஏன் இப்போ நம்மளால் அந்த நட்பை வந்து மற்றவங்கக்கிட்ட பார்க்க முடியல? ஏன் நம்மளால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல? மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி மேடம், ஆனால் என்ன மேடம் பண்ணுறது தெரியலையே. நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கலாமே. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நமக்கு காலேஜ் டேஸில் ஏற்பட்ட நண்பர்கள், ஸ்கூல் டேஸில் ஏற்பட்ட நண்பர்கள் ஒரு லிஸ்ட், அதுக்கப்புறம் ஏற்பட்ட நண்பர்கள், இந்த நண்பர்கள் எதனால் நமக்கு நட்பானாங்க, ஃப்ரெண்டுன்னு ஏன் இவங்களை நாம் சொல்கிறோம், அந்த காரணத்தை அப்படியே அவங்க பேருக்கு பக்கத்தில் எழுதிட்டா தெரிஞ்சிடும். இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சு அந்த நட்பை வந்து யதார்த்தமாக முடிஞ்ச அளவுக்கு ஆக்கிக்கிறோம், முயற்சி பண்ணலாம் அப்படின்னா இந்த நட்பும் புத்துணர்ச்சியும் புது சந்தோஷமும் கொடுக்குற ஒரு நட்பாக மாறிடும் இல்லையா? ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஆதாயம் தேடி நட்பாகும்போது ஆதாயத்தை ஒத்துக்க நம்ம மனசாட்சி நம்மளை விடாது. நம்ம கண்ணு முன்னாடி சில கசப்பான உண்மைகளை நாமளே வந்து சகிச்சிக்க மாட்டோம். ஆனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நட்பு கொண்டுட்டோம்னா அந்த நட்பை எக்காரணத்தை கொண்டும் உடச்சிக்க கூடாது. சில பேர் ஆதாயத்துக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரயில் ஸ்நேகம்னு அதை கூட நம்ம சொல்லலாம். ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம், நம்ம டெஸ்டினேஷன் வந்ததும் அவங்கவுங்க தனியாக கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் இப்போல்லாம். சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இல்லை பக்கத்து அக்கத்து வீட்டில் இருக்கிறோம், அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், வீடு மாறி போனதும் அந்த பழைய வீட்டுக்காரங்க நமக்கு தெரியாது, பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். ஆனால் இப்போ நாம் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரோடையும் வந்து ஒன்றா இருக்கிறோம் ஆனால்
ஒரு உணர்ச்சி இருக்கா அதில் அப்படின்னா தெரியாது. நட்பு அப்படிங்கிறது மூணே மூணு எழுத்து தான், ஆனால் அது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்துகிற மாற்றம் மிக 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 பெரியது. அதனால் உங்களுடைய மனம் நிலை எல்லாத்தையும் யோசனை பண்ணியும் நட்பை வந்து நீங்கள் தொடங்குங்க. புது உறவுகளோட நட்பு ஏற்படுத்திக்கிறது, புது மனிதர்களோட நட்பு ஏற்படுத்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். விரிவுபடுத்தலாம், இந்த நட்புலேயே நிறைய வகைகள் இருக்குது. சில பேர் வந்து இப்போது வெறும் எண்ணிக்கையில் நட்பு வச்சுக்கிறது பெருமையாக நினைக்கிறாங்க. ஏ, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எத்தனை ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுமா? அந்த நண்பர்கள்லாம் வந்து உண்மையிலேயே நண்பர்களா? முகம் தெரியாது யாருடையோ பகிர்ந்துக்கிற நினைக்கிற நாம கண்ணு முன்னாடி ரத்தமும் சதையுமா வந்து நிற்கிற நண்பர்கிட்ட நாம உண்மையாக பேசுறதில்ல, யோசிக்கிறோம். வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் சேட்டிங் இன் த ஃபேஸ்புக் ஆர் இன் வாட்ஸ்அப். ஆனால் நிஜமாவே அந்த நண்பர்கிட்ட போய் நின்று எத்தனை பேர் நண்பருக்கு பிறந்த நாள் வருது, எத்தனை பேர் மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி அவர் குரலை கேட்டு உங்கள் குரலால் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க. நான் விஷ் பண்ணிட்டேன்ப்பா காலையிலேயே. எதில் என்ன ஒரு நட்பு பாருங்க, அற்புதமான நட்பு இல்லை இப்போ? அப்போல்லாம் ஃபோன் இவ்வளோ சுலபமாக ஃபோன் கிடையாது, யார் வீட்லேயோ தான் ஃபோன் இருக்கும். அந்த வீட்டில் போய் 25 பைசா 50 பைசா கொடுத்து அந்த மாமா மாமா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே மாமா நான் விஷ் பண்ணட்டுமா, ஆ இந்த வயசில் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே என்னடா விஷ் கிடக்கு அப்படின்னு திட்டியும் வாங்கிக்கிட்டு வீட்டில் நம்ம அம்மாவை நச்சு பண்ணி அவங்க முந்தானையில் முடிஞ்சு வச்சுருக்கிற அந்த நாலனாவை எடுத்துகிட்டு வந்து அந்த மாமிக்கிட்ட கொடுத்து ஃபோனை போட்டு டேய் ஹாப்பி பர்த்டேடா, கண்டிப்பாக நம்ம அந்த ஃப்ரெண்டு அப்படியே குதூகலத்தில், இப்போ அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் இல்லையே, நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் பேசுறதுக்கு நெட்வொர்க் இருக்குது, ஃபோன் இருக்குது. ஆனால் வாழ்த்து எது வழியாக வருது? நாம் என்ன நட்பு கொண்டாடுறோம்? நான் கிரேட்டாக ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தேன், எங்கே? ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் எல்லாரும் அந்த உணவு வகைகளை ரசித்து சாப்பிட்டோமா? வந்த நண்பர்கள்கிட்ட இணைந்து சந்தோஷமாக பேசினோமா? ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பார்ட்டின்னு இருக்கும், எல்லாரும் வரணும்னு வந்திருப்பாங்க, பேசியிருப்போம், அவ்வளோதான். தயவு செஞ்சு திருக்குறளில் எழுதியிருக்கிற நட்பு அதிகாரத்தை படிங்க, அதில் இருக்கிற மாதிரி நட்பு கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தான் முழுகாத ஷிப், எல்லாம் கரெக்டு. ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். மீண்டும் நாளை வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.